கடலூர் அருகே வீட்டின் பீரோவினுள் ஒளிந்திருந்த நல்ல பாம்பு பிடிக்கப்பட்ட நிலையில் சூடம் ஏற்றி பாம்பை கிராம மக்கள் வடி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திருச்சோபுரத்தில் ஆனந்தகுமார் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவரது வீட்டின் பீரோவில் இரவு முழுவதும் வினோத சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளது. இந்த சத்தம் பின்னர் பிற்பகலிலும் தொடர்ந்ததால் பீரோவுக்குள் பார்த்தபோது பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த வன ஆர்வலர் செல்லா பீரோவிக்குள் ஒளிந்திருந்த பாம்பை தேடி பார்த்தார். ஆனால் பாம்பு அங்கு இல்லை. பொருட்களை அகற்றிவிட்டு வீட்டில் இருந்து அலேக்காக தூக்கி வந்து பார்த்தபோது சேதமடைந்த இரும்பு பீரோவின் கால் பகுதிக்குள் நல்ல பாம்பு ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வன ஆர்வலர் செல்லா லாவகமாக நல்ல பாம்பை பிடித்தார். பிடிபட்ட நல்ல பாம்பை கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு கிராம மக்கள் வழியனுப்பி வைத்த நிலையில் அந்த பாம்பை வன ஆர்வலர் பாதுகாப்பாக காப்பு காட்டில் விட்டார்.